மணப்பாறை நகராட்சி கூட்டம் தலைவர் கீதா மைக்கேல்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. புதிய கட்டிட பிளான் அப்ரூவல் சான்று வழங்குவதில் அதிகாரிகள் 1.5 கோடி ரூபாய் வரை முறைகேட்டில் ஈடுபட்டதாக திமுகவை சேர்ந்த நகராட்சியின் துணைத்தலைவர் முத்துலட்சுமி குற்றம் சுமத்தினார். அவருக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கவுன்சிலர்கள் தங்கமணி, மனோன்மணி, திமுக கவுன்சிலர்கள் வசந்தா, லட்சுமி, விஜயலட்சுமி ஆகியோர் அதிகாரிகள் இருக்கை முன் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பதிலளித்த அதிகாரிகள் ஆன்லைன் மூலமாகவே சான்றிதழ் கட்டணம் பெறப்படுகிறது, இதில் தவறு நடைபெறவில்லை என கூறினர். புகார் கொடுத்ததால் நடவடிக்கை எடுப்பதாக தலைவர் கீதா மைக்கேல்ராஜ் தெரிவித்ததால் தர்ணா முடிவுக்கு வந்தது. அதேபோல் டூ வீலர் ஸ்டாண்டுகள் கான்ட்ராக்ட் விட்டதில் 1 கோடி ரூபாய் நகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக கவுன்சிலர்கள் குற்றம் சுமத்தினர். நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கோஷமும் எழுப்பினர். முறைகேடு குறித்து விசாரணை நடத்த வேண்டும், கான்ட்ராக்டை ரத்து செய்ய வலியுறுத்தியும் கோஷம் எழுப்பினர். தங்களின் கோரிக்கைகளை மினிட் நோட்டில் பதிவு செய்யக்கோரி ஆட்சேபனை கடிதத்தை தலைவரிடம் வழங்கினார். அதிகாரிகளின் முறைகேடுகளை கண்டித்து துணைத்தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் அடுத்தடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது.